الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من أحيا سنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد أو كما قال عليه الصلاة والسلام கணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி தோல்விகளை அல்லாஹ் எந்த அடிப்படையில் தீர்மானிக்கின்றான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் எனால் இந்த உம்மத்தினுடைய வெற்றியை அல்லாஹ் எந்த அடிப்படையில் அமைக்கின்றான் இந்த உம்மத்தினுடைய தோல்வியை அல்லாஹ் எந்த அடிப்படையில் அமைக்கின்றான் ஏனென்றால் வெற்றியை கொடுப்பவனும் அல்லாஹ்தான் தோல்வியை கொடுப்பவனும் அல்லாஹ்தான் மனிதன் தன்னுடைய திட்டங்களால் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய பிளானிங்கால் தன்னுடைய கருவிகளால் தன்னுடைய அஸ்பாபுகளால் அவன் தன்னுடைய வெற்றியை பெற முடியுமா அது தீனுடைய விஷயமாக இருக்கட்டும் அல்லது துன்யாவுடைய விஷயமாக இருக்கட்டும் அவனுடைய வெற்றியை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது எதுவரை அல்லாஹ்வுடைய உதவி இந்த மனிதனுக்கு கிடைக்காதோ அதுவரை அதே போன்று ஒருவர் செய்யக்கூடிய முயற்சிகளிலே உலகமே சேர்ந்து இவரை தோற்கடித்து விட வேண்டும் அல்லது தோல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று எந்த விதமான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் பிளானிங் திட்டங்கள் அதற்கான கருவிகள் அதற்கான ஆயுதங்கள் அதற்கான முயற்சிகள் என்ன செய்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு உலகத்திலே தோல்வியை கொடுத்து விட முடியுமா அல்லது தோற்கடித்து விட முடியுமா என்றால் அல்லாஹ் நாடாதவரை அது முடியாது ஆக வெற்றியை கொடுப்பவனும் அல்லாஹ்தான் தோல்வியை கொடுப்பவனும் அல்லாஹ்தான் இதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் அதை மீறி உங்களை மிகைப்பவர் யாரும் கிடையாது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை மீறி உங்களை மிகைப்பவனோ உங்களை தோற்கடிப்பவனோ உலகத்தில் யாரும் கிடையாது ஆக வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மனிதனுடைய முயற்சிகளோ திட்டங்களோ பிளானிங்களோ அல்லது அதற்கான கருவிகளோ அதற்கான ஆயுதங்களோ அல்ல மாறாக வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அல்லாஹ் மனிதனுடைய வேலை முயற்சி செய்வது மட்டும்தான் அது நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும் நம்முடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் நம்முடைய கல்வி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட கல்லூரி கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அல்லது ஒரு தேசத்தின் நாடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லா விதமான வெற்றிகளையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ் எல்லா விதமான தோல்விகளையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ் மனிதன் செய்வது முயற்சி மட்டும்தான் முயற்சி மட்டும்தான் மனிதனுடைய வேலை அதற்கான முயற்சியினுடைய பலனை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை சரி அந்த முயற்சி எந்த அடிப்படையில் இருந்தால் அல்லாஹ் எந்த மாதிரி பலனை கொடுப்பான் முயற்சி எந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் வெற்றி என்ற பலனை கொடுப்பான் முயற்சி எந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் தோல்வி என்ற பலனை கொடுப்பான் அதையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் வகுத்து தந்து விட்டான் உங்களுடைய முயற்சி இந்த அடிப்படையிலே இந்த பாதையிலே இந்த ரூட்டிலே இந்த ரீதியிலே இருக்குமே ஆனால்
இதற்கான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்களை முயற்சி இதற்கு மாற்றமான முறையில் இருக்குமேனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரமாட்டான், தோல்வியை தான் தருவான். இதையும் அல்லாஹ் பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். இங்க பிரச்சனை எங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் எதை வெற்றிக்கான முயற்சிகளாக நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முயற்சிகளை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. நாம நம்ம நம்ம மனம் போன போக்கிலே நம்ம நம்ம பிளான் படி நம்ம நம்ம திட்டப்படி நம்ம திட்டம் நமக்கு வெற்றியை கொடுத்துரும், நம்ம பிளான் நமக்கு வெற்றியை கொடுத்துரும், நம்முடைய கருவிகள் நமக்கு வெற்றியை கொடுத்துரும், நம்முடைய ஆயுதங்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துரும், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நமக்கு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இவனாக ஒரு பாதையில முயற்சியை செய்யும் பொழுது அந்த முயற்சி அவனை தோல்வியில் கொண்டு போய் தள்ளிவிடுகின்றது. எப்பொழுது மனிதன் தன்னுடைய முயற்சிகளை அல்லாஹ் சொன்ன முறைப்படி தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய முயற்சிகளை தன்னுடைய பிளான்களை அமைத்துக் கொள்வானோ அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் எதிர்பார்த்ததை விட மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுப்பான். இதற்கு நாம் 1000 உதாரணங்கள் சொல்லலாம் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் எப்படி தங்களுடைய முயற்சிகளை தன்னுடைய உழைப்பை தங்களுடைய பிளான்களை தன்னுடைய திட்டங்களை அமைத்துக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தான், ஆயிரக்கணக்கான சம்பவங்களை பார்க்கலாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே. இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாக சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹ் வேறு, இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ் வேறு அல்ல. அன்னைக்கு ஒரு சிஎம் இருந்தாலும் நல்ல மனுஷங்க, இப்ப சிஎம் ஆகிட்டாரு, இப்ப அவர் ஹெல்ப் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் நல்ல மனுஷன், இப்ப இருந்த கலெக்டர் மாறிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கோ, அல்லாஹ் அன்னைக்கு இருந்த அல்லாஹ் வேற, இன்னைக்கு இருந்த அல்லாஹ் மாறிட்டான், டிரான்ஸ்பர் ஆயிட்டான் அல்லாஹ் அப்படின்னு எந்த பைத்தியக்காரன் சொல்ல முடியாது. அன்றைக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எண்ணி பார்க்க முடியாத கற்பனையில் அடங்காத வெற்றியை கொடுத்தானோ அதே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் இன்றைக்கும் இருக்கின்றான். அன்றைக்கு சஹாபாக்களுக்கு வெற்றி கொடுத்த அல்லாஹ்வுக்கு என்ன குதிரத் இருந்ததோ தாக்கத்து இருந்ததோ வல்லமை இருந்ததோ அதே வல்லமை தான் அல்லாஹ்வுக்கு ஒரு இம்மி அளவுல கூடவும் இல்லை குறையவும் இல்லை, இன்றைக்கும் அதே குதிரத்தான், அதே வல்லமை தான், அதே தாக்கத்தான். அப்ப அன்னைக்கு சஹாபாக்கள் எந்த அடிப்படையில தங்களுடைய முயற்சிகளை தங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொண்டார்களோ அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய முயற்சிகளை திட்டங்களை வகுப்போமினால் அன்றைக்கு வெற்றி கொடுத்த அல்லாஹ் இன்றைக்கும் வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றாடம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மைகளில் தற்போது நடந்த ஒரு அற்புதமான உண்மைதான் கொரோனாவுடைய 2வது அலை 3வது அலை 4வது அலை என்ற மாய பிம்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு தாலிபான் 2வது அலை என்று உலகமே பேசிக் கொண்டிருக்கின்றது. தாலிபான்களுடைய 2வது அலை வந்துவிட்டது ஆப்கானிஸ்தானிலே. கொரோனாவுடைய 2வது அலை 3வது அலை காணா போச்சு, அதெல்லாம் ஓஞ்சி போச்சு, தூக்கி அடிச்சாச்சு எல்லாத்தையும். தாலிபானுடைய 2வது அலை ஆரம்பித்திருக்கின்றது. இதில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு திட்டங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்த முயற்சி படி சுன்னத்தான முறையில் ஆக்கிக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நீங்கள் ஹயாத்தாக்குவீர்களே ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய தலைக்கு மேலே, அதற்கு எதிராக எவன் சொன்னாலும் அது எங்களுடைய காலுக்கு கீழே என்ற மனோநிலையில் நீங்கள் வாழ்க்கையில் அம்சங்களை அமைத்துக் கொள்வீர்களே ஆனால் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்த அதே அல்லாஹ் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கும் வெற்றியை கொடுப்பான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் தான் இன்றைய தாலிபானுடைய 2வது அலை. இன்னைக்கு நம்ம பல பேர் தாலிபானை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், என்ன கேள்விப்பட்டிருப்போம், மோசமா கேவலமா வல்கரா அக்கிரமமா கேள்விப்பட்டு மோசமானவர்கள் தாலிபான்கள், தீவிரவாதிகள், கெடுபுத்திக்காரர்கள், பெண்களை கண்டா அடிச்சு சாக அடிச்சிருவாங்க பெண்கள் ரோட்ல பார்த்தா, மோசமானவங்க. நல்லவேளை பெண்களை பார்த்தா ரோட்ல போட்டு கற்பழிப்பாங்கன்னு சொல்லல, யார் இது வரைக்கும் அடிச்சு சாகடிப்பான்னு சொல்றோம், பெண்களை பார்த்தா அடிச்சு சாடிச்சிருவாங்க, பெண்களுடைய உரிமையை கொடுக்க மாட்டாங்க, மோசமானவங்க, கேவலமானவங்க, காலரஸ் இல்லாதவங்க, சகிப்புத்தன்மையே இல்லாதவங்க, காட்டு பிராண்டிகள். இப்படி எல்லாம் தான் மீடியாக்கள் இதுவரை கடந்த 20 வருடங்களாக தாலிபான்களை பத்தி பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அந்த பிரச்சாரம், அந்த பொய் பிரச்சாரம், அந்த அவதூறு பிரச்சாரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், நம்முடைய இந்தியாவிலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு ஜட்ஜி, ஒரு நீதிபதி, அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று அப்பப்போ சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார். அந்த ஜட்ஜி அவருக்கு முன்னால் ஒரு வழக்கு வருகின்றது. என்ன வழக்கு,
ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு கல்லூரியிலே ஒரு வாலிபன் ஒரு மாணவன் தாடி வைக்கின்றான், அந்த கல்லூரி தாடி வைக்க கூடாது என்று சொல்கின்றது. அந்த வாலிபன் நான் தாடி வைக்கத்தான் செய்வேன், என்னுடைய தாடியை வைக்கக்கூடாது என்று சொல்கிறது கல்வி நிர்வாகத்திற்கு உரிமை இல்லை என்று நீதிமன்றத்திற்கு போகின்றான். இது ஒரு 10 வருஷம் நடந்த சம்பவம். அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி எவ்வளவு படித்தவராக இருப்பார், ஒரு நீதிபதி என்பவர் எவ்வளவு பண்புள்ளவராக இருப்பார், ஒரு நீதிபதி என்பவர் எவ்வளவு விவரமானவராக இருப்பார், ஒரு நீதிபதி என்பவர் எவ்வளவு விஷயங்களை அறிந்தவராக இருப்பார், அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை, இது என்ன இந்தியாவிலே தாலிபானிசம் தலை தூக்குகிறது, அவர் சொன்ன வார்த்தை, ஒரு இளைஞன் நான் தாடி வைப்பேன், இது என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத், இந்த சுன்னத்தை ஹயா தாக்குவதற்கு தடுப்பதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது என்று கோர்ட்டுக்கு போன பொழுது கோர்ட்ல நீதிபதி சொன்ன வார்த்தை, இது என்ன தாலிபானிசம் தலை தூக்குகிறது இந்தியாவிலே என்று சொன்னார். எதற்காக குறிப்பிட என்றால், அந்த அளவுக்கு தாலிபான்களை பற்றி செய்யப்பட்ட பொய் பிரச்சாரம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய மூளையை கூட சாணி அடித்து விட்டது, அவருடைய மூளையை கூட மருந்தடித்து விட்டது இந்த மீடியாக்கள் செய்த பொய் பிரச்சாரம். இல்லை என்றால் சகோதரர்களே, தாலிபான்களுடைய உண்மை பின்னணி என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் அவருடைய ஒரே பாலிசி, அவ்வளவுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஒரு சுன்னத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நாம் 1000 சுன்னத்துகளை இன்று பாராட்டி கொண்டிருக்கிறோம், ஆனால் தாலிபான்கள் எனக்கு தெரிந்தவரை ஒரு சுன்னத்தை கூட விட மாட்டார்கள். அது தலைப்பாக இருக்கட்டும், தாடியா இருக்கட்டும், சாப்பிடுற முறையா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், தஹஜ்ஜுதா இருக்கட்டும், எந்த நிலையிலும் அவர்கள் ஒரு சுன்னத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சுன்னத் என்று தெரிந்தால் அதை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாலே நிறைவேற்றுவார்கள். இது தாலிபான்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆப்கான் மக்களுமே நான் பார்த்திருக்கின்றேன். ஆப்கான் மக்களோடு நான் பழகியிருக்கின்றேன், தங்கி இருக்கின்றேன். ஆப்கான் முஸ்லிம்களோடு அவர்கள் குணாதிசயங்களை பார்த்திருக்கின்றேன். ஆப்கான் முஸ்லிம்கள் ஒரு சுன்னத்தை கூட விட மாட்டார்கள், சுன்னத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே போன்று அவரிடத்தில் பார்க்கக்கூடிய எளிமை, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எளிமையை கடைபிடிப்பார்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் ஒன்று. பந்தா கிடையாது, படோபடாமம் கிடையாது, ஊழல் செய்ய தெரியாது, அடுத்தவங்க ஏமாற்ற தெரியாது, ஊரடிச்சு ஒளியில போட தெரியாது, பெண்களை கற்பழிக்க தெரியாது, சாராய் குடிக்க தெரியாது, சீட்டாட தெரியாது, கிளப்புகளில் அனாச்சாரம் செய்ய தெரியாது, விபச்சாரம் செய்ய தெரியாது. அதனால்தான் அவர்களை மீடியாக்கள் சொல்வது காட்டு மிராண்டிகள். ஏனென்றால் நாகரிகமானவர் யார் என்றால், இன்றைய உலகத்தில் உள்ள இந்த விபச்சார மீடியாக்களுக்கு காசுக்கு ஏன் விபச்சார மீடியா என்று சொல்கின்றால், காசுக்காக தன்னுடைய உடலை விற்பவர் விபச்சாரி என்றால், காசுக்காக விலை போவது எல்லோருமே விபச்சாரிகள் தான். இந்த விபச்சார மீடியாக்கள் அவர்களை ஏன் காட்டு மிராண்டிகள் சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய பார்வையில நாகரிகமானவர் யார் தெரியுமா, இவர்களிடத்தில் நாகரிகமானவர்கள் என்பதற்கு சில லிஸ்ட் வைத்திருக்கிறார்கள். யார் தெரியுமா, பெண்களை அரைகுறை ஆடையோடு போகப் பொருளாக பயன்படுத்தி அதன் மூலமா தங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்பவன் நாகரிகவாதி, பெண்களை அரைகுறை ஆடையோடு ஆட வேண்டி சினிமா எடுப்பவன் நாகரிகவாதி, பெண்களை அரைகுறை ஆடையோடு காசு கொடுத்து பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்காக அவருடைய உடல் அங்க அசைவுகள் எல்லாம் உட்கார்ந்து ரசிப்பவன் நாகரிகவாதி, பெண்களை அழகி போட்டி என்ற பெயரில் அரைகுறை ஆடையோடு கேட்டு வாக்கு நடக்க விட்டு அந்த கேட்டு வாக்கு மூலமா தன்னுடைய கெட்ட ஆசையை தீர்த்துக் கொள்பவன் நாகரிகவாதி, ஜனநாயகம் என்ற பெயரில் பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குபவன், எம்பிக்களை விலக்கி வாங்குபவன், ஜனநாயகத்தை படிகோட்டி குறைப்பவன் இவன் ஜனநாயகவாதி நியாயவாதி. இந்த நியாயமும் இந்த நாகரிகமும் ஆப்கான் முஸ்லிம்களுக்கு தெரியாது, ஆப்கான் மக்களுக்கு தெரியாது. அதனால்தான் சகோதரர்களே, உலக வரலாற்றை எடுத்து பார்ப்போமினால் இதுவரை உலக வரலாற்றில் இப்படி ஒரு சரித்திரம் நடந்தது கிடையாது. உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் நடந்தது கிடையாது. ஏன், அந்த வரலாற்றை எப்படி எழுதுகிறார் என்றால், வரலாற்று ஆய்வாளர்கள் அஃப்கான் இஸ் த கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் வரலாற்றில் எழுதுகின்றார்கள். அஃப்கான் என்பது இது மகா பேரரசுகளுடைய சமக்குழி, பெரும் பெரும் பேரரசுகளின் சமக்குழி அஃப்கான். ஏழு பேர் வந்துச்சு 1918 பிரிட்டிஷ் உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறது. த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சூரியன் மறையாத சாம்ராஜ்யம், சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்.
அந்த உலகத்தையே ஆக்கிரமித்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் எம்பையர் ஆப்கானுக்குள் நுழைகின்றது, பர அடி வாங்கி திரும்பி செல்கின்றது, தப்பித்து ஓடுகின்றது. உலகத்தையே கைப்பற்றிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், உலகம் முழுவதும் எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே கிடையாது. சூரியன் மறையக்கூடிய இந்தியாவும் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் கீழ், சூரியன் உதயமாகக்கூடிய அமெரிக்காவும் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் கீழ். இங்கே மறைந்தால் அங்கே உதயமாகும், அங்கே மறைந்தால் இங்கே உதயமாகும். ஆகவே ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியனே மறைவதில்லை என்று மார்கட்டி கொண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யக்காரர்கள் ஆப்கானிலே அடி வாங்கி உதை வாங்கி திரும்பி ஓடினார்கள். ஆப்கானை ஆக்கிரமிக்க வந்த பொழுது ஒரு முறை இரண்டு முறை அல்ல, மூன்று முறை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அமெரிக்காவை தன்னுடைய கண்ட்ரோல் வைத்திருந்தது, அமெரிக்காவையே தன்னுடைய ஆக்கிரமிப்பில் வைத்திருந்தது, அமெரிக்காவையே தன்னுடைய வல்லாதிக்கத்தில் வைத்திருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆப்கானிஸ்தானிலே மூன்று முறை அடிவாகி தப்பித்து ஓடினார்கள். அவர்கள் காலூன்ற முடியவில்லை. அதற்கு பிறகு ஆப்கானுடைய பக்கத்தினர் ரஷ்யா, அப்பொழுது அதனுடைய பெயர், நான் சொல்வது 1980களிலே, ரஷ்யாவுடைய பெயர் யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் என்று சொல்வார்கள். இப்ப பல இளைஞர்களுக்கு அந்த பேரை தெரியாது, பழைய ஆளுகளுக்கு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடைய பேர் யுஎஸ்ஏ, ரஷ்யாவுடைய பேர் யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் என்று சொல்வார்கள். பல நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தது. ரஷ்யா என்பது மிகப்பெரிய நாடு. துருக்கிஸ்தான், கஜகிஸ்தான், துர்க்மேனிஸ்தான், அர்மேனியா போன்ற பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள், தன்னுடைய எல்லைக்குள் கொண்டு வந்து அனைத்துக்கும் சேர்த்து சோவியத் யூனியன் என்று பெயர் வைத்து உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது ரஷ்யா. அப்பொழுது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய போட்டி, இந்த உலகத்திற்கே நீ வல்லரசா நான் வல்லரசா என்று. அப்ப ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போட்டி, யார் பெரிய அண்ணன், உலகத்தை நாசமா பண்றது யாரு, எந்த நாட்டு பிரச்சனையாக உள்ள போய் மூக்க வளைக்கிறது யாரு என்ற போட்டி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தது. அப்பொழுது பார்த்தது ரஷ்யாவுக்கு யூகோ பிரச்சனை, அமெரிக்கா பார்த்தது இந்த ஆப்கானிஸ்தான் நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்தோம்னா இந்த சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாத்துக்கும் இது ஒரு மையப்பகுதியா இருக்கும், எல்லா அரபு நாடுகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு வசதியா இருக்கும், ஆப்கானை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திட்டப்படும் பொழுதே ரஷ்யாவுக்கு ஈகோ வந்து விட்டது. நான் உலகத்திலே உனக்கு ஈக்குவலான பெரிய வல்லரசு, என் பக்கத்தில் உள்ள நாடு, இது நான் கபலீகரமானா நீ வந்து கபலீகரம் பண்றதா என்று ரஷ்யா அமெரிக்காவின் மீது கொண்ட ஈகோவினால் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது, ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. அருமை சகோதரர்களே, பல்லாண்டுகள் போர் நடந்தன. ஆப்கான் மக்கள், இந்த எளிமையான மக்கள், யாரை, எந்த எளிமையான மக்களை, எந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடிய மக்களை காட்டு மிராண்டி என்றும், தீவிரவாதிகள் என்றும், பயங்கரவாதிகள் என்றும், கேடுகட்டவர்கள் என்றும், மோசமானவர்கள் என்றும் இந்த விபச்சார மீடியாக்கள் வர்ணிக்கின்றனவோ, அந்த ஆப்கான் மக்களுக்கு மத்தியிலே யுஎஸ்ஆர் கை நீட்டிய விளைவு, ஆப்கானின் மீது யுஎஸ்ஆர் கை வைத்த விளைவு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு? யுஎஸ்எஸ்ஆர் ஆக இருந்த சோவியத் யூனியன் துண்டு துண்டா சிதறியது. சிதறடித்தார்கள் ஆப்கான் மக்கள், சிதறடித்தார்கள் ஆப்கான் மக்கள். என்றைக்கு ரஷ்யா ஆப்கான் மீது கை வைத்ததோ, ஆப்கானிஸ்தானை கபலீகரம் செய்வதற்காக கை வைத்ததோ, அதனுடைய விளைவு என்னானது என்றால், ரஷ்யா அடி வாங்கியது மட்டுமல்ல, துண்டு துண்டா சிதறியது. யுஎஸ்எஸ்ஆர் என்ற பெயரே வரலாற்றில் காணாமல் போனது, சோவியத் யூனியன் என்ற பெயரே வரலாற்றில் காணாமல் போயிருச்சு. உலக மேப்பில் காணா போச்சு சோவியத் யூனியன் என்ற மேப், இந்த நாடு. துருக்மேனிஸ்தான் தனியா பிரிஞ்சு போச்சு, அர்மேனியா தனியா பிரிஞ்சு போச்சு, கஜகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போச்சு, தனித்தனி நாடுகள், 7-8 நாடுகள் பிரிந்து போய் கடைசியில் ரஷ்யா என்ற நாடு சுருங்கி போச்சு. அடி வாங்கி உத வாங்கி கேவலப்பட்டு தன்னுடைய நாட்டை எல்லாம் இழந்து துண்டு துண்டார் சிதறி ரஷ்யா ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே வந்தது. இப்ப அமெரிக்கா பார்த்தான், நீ வெளியே வந்துட்டியா, நான் உள்ள போறேன் பாரு, நான் கைப்பற்றுறோம் பார், யார் வல்லரசன் பாத்துறோம், நீ போய் ஆப்கான் மக்கள் மேல கைய வச்ச, அடிச்ச, அவன் ஒண்ணு சின்ன பின்னம் ஆக்கிட்டான், அடிச்சு ஒடியாந்துட்ட, இப்ப நான் உள்ள போய் என்ன பண்றேன் பார் அப்படின்னு செய்யறதுக்கு யூதர்களை வைத்து 1981 ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டார். 2001 மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டினார்கள். என்ன சதித்திட்டம்? WTC சென்டர், நியூயார்க்கினுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சொல்லக்கூடிய இரட்டை கோபுரம் யூதர்களால் இடித்து தள்ளப்பட்டது, யூதர்களால் திட்டமிட்டு இடிக்கப்பட்டது. ஆனால் பழி யார் மீது சுமத்தப்பட்டது என்றால், தாலிபான்கள் மீதும், அல்காய்தா மீதும், உசாமா பின் லேடன் மீதும் பழி சுமத்தப்பட்டது. அப்பொழுது தாலிபான் ஆட்சி நடக்கின்றது, ரஷ்யாவை விரட்டி விட்டு தாலிபானுடைய ஆட்சி நடக்கின்றது ஆப்கானிஸ்தானிலே. ஆப்கானிஸ்தானில் நுழைவதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு வழி வேணும், ஏதாவது ஒரு காரணம் வேணும், காரணம் எப்படி நுழைய முடியும்,
அதற்கு காரணம் அவர் தேர்ந்தெடுத்ததுதான். தங்கள் நாட்டு இரட்டை கோபுரத்தை தாங்களே யூதர்களை வைத்து தகர்த்து அழித்து விட்டு அந்த பழியை தாலிபான்கள் மீதும் அல்கைதா மீதும் உசாமா பின்லாடன் மீது பழியை போட்டு எங்களிடத்தில் உசாமாவை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தாலிபான் சொன்ன ஒரே வார்த்தை ஆதாரத்தை காட்டு ஒப்படைக்கிறவன்ட்ட, நீ அமெரிக்காவாயிரு, உலகத்துக்கே சிம்ம சொப்பனமாயிரு, நீ உலகத்துக்கே நாட்டாமையாயிரு, நாங்க உனக்கு முன்னாடி சின்ன நாடுதான், ஆனால் எங்களுக்கு அல்லாவோட உதவி இருக்கின்றது, ஆதாரம் இல்லாமல் யாரை எந்த அப்பா இடத்துல ஒப்படைக்க மாட்டோம், ஆதாரத்தை காட்டாமதான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறேன். அதுவரை ஒரு திரும்ப கூட எடுத்து தர முடியாதுன்னு சொன்னார்கள், ஒரு திரும்ப கூட தர முடியாதுன்னு சொன்னார்கள். அமெரிக்கா உடனே உலகத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தது, பாருங்க எங்க நாட்டில் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு ஆயிரக்கணக்கான மக்களை சாகடிச்சுட்டு இந்த மாதிரி கேட்ட தரமாக சொல்றாங்க, வாங்கலே நேட்டோ படைகள் வாங்க எல்லாரும் சேர்ந்து அப்கானை தாக்கலாம் என்று அமெரிக்கா வரலாற்றில் அந்த பழி தன் மீது மட்டும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நேட்டோ படைகள் என்று ஒரு தனிப்படையை உருவாக்கியது. பல பேருக்கு மறந்துருக்கதெல்லாம், யூகே, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, சைனா போன்ற பல நாடுகள் இந்த நேட்டோ படைகளை இணைத்துக் கொண்டது. எல்லாரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் தாக்கலாம் வாங்க, ஏ ஆப்கானிஸ்தான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு காரணம் தெரியும், அமெரிக்காவுக்கு எங்களிடத்தில் நீங்கள் பின்லாடன் ஒப்படி உசாமா பின்லாடன் ஒப்படி என்று சொன்னால் இவர்கள் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்கள், ஈமானோடு வாழ்பவர்கள், கண்மணிநாயகம் சல்லல்லாஹு சுன்னத்தான முறைப்படி ஆட்சி செய்வார்கள், இவர்கள் அநியாயமாக யாருக்கும் அட்டுழை செய்ய மாட்டார்கள் என்று அமெரிக்காவுக்கு தெரிந்துதான் வீண் பழியை சுமத்தி எங்களிடத்தில் ஒப்படை என்று சொன்னது. இவர்கள் முடியாது என்று சொன்னார்கள். அதனுடைய விளைவு ஒட்டுமொத்த நேட்டோ படைகளை உருவாக்கியது. அதற்கு குட்டி குட்டி நாடு பர்மா, ஸ்ரீலங்கா இதெல்லாம் ஆதரவு கொடுத்தார்கள். பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற பௌத்த நாடுகள் ஆதரவு கொடுத்தது எதற்காக என்றால், அங்கே ஆப்கானிஸ்தானிலே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு புத்த சிலை இருந்தது, பாமியான் புத்த சிலை. இளைஞர்கள் இந்த வரலாறு தெரியாதான் நெட்டமை போட்டு பாருங்க, கூகுள்ல தேடுங்க, பாமியான் புத்த சிலை என்ற ஒரு பெரிய புத்த சிலை உலகத்திலே, அதுதான் மிகப்பெரிய புத்த சிலை. அந்த புத்த சிலையை யுனெஸ்கோ தன்னுடைய கட்டுப்பாடில் வைத்திருந்தது. அதை பராமரிப்பதையும் அதை பாதுகாப்பதையும் யுனெஸ்கோ தன்னுடைய கட்டுப்பாடில் வைத்திருந்தது. ஒரு சில புயல் காட்டினால் அந்த புத்தருடைய மூக்கு சிதைந்து விட்டது. புத்தருடைய புத்த சாமி சாமியுடைய மூக்கு சிதைஞ்சு போச்சு. உடனே யுனெஸ்கோ வந்தது, நாங்கள் பாதுகாக்க வேண்டிய சிலை மூக்கு உடைஞ்சு போச்சே, ஆகவே இதை பாதுகாப்பதற்கு ஐயன்ல இருந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து, யூஎன்ல இருந்து, ஐக்கிய நாட்டு சபையில இருந்து, யுனெஸ்கோ சார்பாக நாங்கள் 500 கோடி ஒதுக்குகிறோம். எதை? புத்த சாமியினுடைய மூக்க சரி பண்றதுக்கு 500 கோடி ஒதுக்குகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது தாலிபான்கள் கேட்டார்கள், எம்மா நீ 500 கோடி ஒதுக்கு, 1000 கோடி ஒதுக்கு யுனெஸ்கோ சார்பா, எங்க பிள்ளைங்க பால் இல்லாம சாவுதுங்க, எங்களுடைய பச்சை பிள்ளைங்க வறுமையில பால் இல்லாம கஷ்டப்படுதுங்க, கடுமையான பால் பஞ்சம், எங்க மக்கள் வறுமையில செத்துட்டு இருக்கிறாங்க, நீ வறுமைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எங்களுக்கு எங்க நாட்டுக்கு வறுமைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. இதை விட்டு மட்டும் புத்த சிலைக்கு செலவு உடைச்சு போனதுக்கு 500 கோடி ஒதுக்குறியப்பா என்றால், எல்லா பாசிஸ்டுகளும் இப்படித்தான் இருப்பார்கள். அது அமெரிக்க பாசிஸ்டா இருக்கட்டும், நம்முடைய இந்தியாவில் உள்ள பிஜேபி பாசிஸ்டா இருக்கட்டும், இவர்களுக்கு அங்கே வல்லபாய் பட்டேலுடைய சிலை 3000 கோடி நிறுவனம் முக்கியமா இருக்குமே தவிர, இங்க மக்கள் ஜிஎஸ்டினாலையும் கஷ்டத்தினாலையும் சோறு இல்லாம சாகுறாங்களே, இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இது பாசிஸ்டருடைய இயல்பு. இந்த மக்கள் கெஞ்சினாங்க, நீ புத்த சிலையை மூக்க சரி பண்ணிக்க, அதுல பாரிய கூடிய கொஞ்சம் எங்க நாட்டு கூட, எங்க மாட்டு மக்கள் கூட யுனெஸ்கோ அதெல்லாம் தர முடியாது, அவங்க சிலையை தான் சரி பண்ணுவோம்டாங்க. உடனே எங்க நாட்டுல உள்ள சிலை எங்க மக்களுக்கு கேட்டா, நீ எங்க நான் மக்களுக்கு தரமாட்டேன், நீ சிலையை சரி செய்ய போறியா, அந்த சிலை இருந்தாலும் சரி பண்ற, அந்த இலை சிலையை அடித்து நொறுக்கினார்கள். உடனே இதை உலக நாடுகள், இலங்கை மாதிரி, பர்மா மாதிரி, சின்ன சின்ன பௌத்த நாடுகளும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு எதிராக கிளம்பு, எங்க புத்த சிலை உடைச்சிட்டாங்க, புத்த சிலை உடைச்சிட்டாங்க சொல்லி, புத்த சிலை உடைக்கப்பட்டது இதனால்தான், கோபத்தினால் நடந்தது இது. இதெல்லாம் தாண்டி சகோதரர்களே, ஆப்கானிஸ்தானிலே நேட்டோ படைகள் என்ற படைகள் மூலமாக அமெரிக்கா கால் பதித்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அப்கான் ஆட்சியை கைப்பற்றியது. அங்கே தன்னுடைய ஒரு பொம்மை, தன்னுடைய ஒரு கள்ள குழந்தையான ஒரு ஆட்சியை அங்கு நிறுவியது. அதனுடைய விளைவு சகோதரர்களே, அந்த மக்களுடைய அப்கான் மக்களுடைய எளிமை, துவா, அவங்களுடைய திக்கர், அவங்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகள், எந்த அமெரிக்கா உலக வல்லரசாக தன்னை இதுவரை காட்டிக் கொண்டிருக்கிறதோ, அந்த அமெரிக்கா பார்த்தது சென்ற வருடம் 2020 இனிமேலும் தாக்கு பிடிக்க முடியாது, இனிமேலும் தாக்கு பிடிக்க முடியாது. யுஎஸ்ஆருக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது.
அவன் துண்டு துண்ட செதறி கையை இழந்து காலை இழந்து தலையை இழந்து மூக்கை இழந்து நாக்கை இழந்து முண்டமாக ஓடினான். நாம் உயிரோடமாக சேதம் இல்லாமல் ஓடி போயிடலாம் என்று அமெரிக்காவா இறங்கி வந்து கத்தார் நாளை தலைநகர் தோஹாவில் வைத்து தாலிபான்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று பேர்ல உடன்படிக்கை செய்தார்கள். சரிப்பா நாங்கள் கிளம்புறப்பா, 20 வருஷம் ஒன்னு அடிச்சு பார்த்தோம் முடியல, இது அமெரிக்காட இல்லாத ஆயுதமா, அமெரிக்காட இல்லாத பலமா, அமெரிக்காட இல்லாத அறிவா, அமெரிக்காட இல்லாத செல்வமா, 20 ஆண்டுகள் அடிக்க பார்த்து இவர்களால் அடிக்க முடியவில்லை, ஒழிக்க முடியவில்லை. நேட்டோ படை வந்தது 10,000 படைகள், நேட்டோ படைகள் மிக 10 லட்சம் படைகள் மிகப்பெரும் ஆயுதங்களோடு ஆப்கானிஸ்தானில் நுழைந்தது 10 லட்சம் பேர். ஆனால் இந்த தாலிபான்கள் வெறும் 75,000 பேர், வெறும் 75,000 பேர். 10 லட்சம் பேர் கொண்ட படையெங்கே, அதுவும் உலக மகா வல்லரசான அமெரிக்காவுடைய படையெங்கே, சாதாரண காட்டு மிராண்டிகளான தலப்பா காட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு கீழே துணியை விரிச்சு ரொட்டி துண்டை போட்டு சாப்பிடக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகள் எங்கே? அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். காரணம் என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று வெற்றியை தீர்மானிப்பது நம்முடைய திட்டங்களோ நம்முடைய பிளான்களோ நம்முடைய கருவிகளோ நம்முடைய ஆயுதங்களோ அல்ல. நாம் எந்த அடிப்படையில் முயற்சி செய்கிறோம், சுன்னத்தான அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கும் விதத்தில் நம்முடைய முயற்சிகள் அமையுமேனால் அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கும் என்பதற்கு 1400 வருடங்களுக்கு முன்பாக சஹாபாக்களை வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே கண் கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உம்மத்தினுடைய வெற்றி ரசூலுல்லாஹ் சுன்னத்தில் இருக்குது. எதுவரை நாம் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பின்பற்றுவோமோ அது வரைக்கும் இந்த உம்மத்துக்கு வெற்றி. அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் தான், கண் கூடான ஆதாரம் தான், வாழும் ஹயாத்தான ஆதாரம் தான் இந்த தாலிபான்களுடைய வெற்றி. மீடியாக்கள் என்ன சொல்லிட்டு போட்டோம், விபச்சார மீடியாக்கள் என்ன சொல்லுவாங்க, நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இன்றைக்கு அவர்கள் பகிரமாக அறிவித்திருக்கிறார்கள், எங்கள் நாட்டில் இனிமே ஷரியத் சட்டம் தான் சட்டம். உலகத்தில் இதற்கு எந்த நாடு அறிவிக்கல அவ்வளவு தைரியமா, எவனுக்கு ஆண்மை இல்லை. தைரியமாக அறிவித்திருக்கிறார்கள், எங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ, எங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அதுபோன்ற ஆட்சி இன்ஷாஅல்லாஹ் இந்த ஆப்கானில் நடக்கும் என்று அறிவித்து விட்டார்கள். இந்த ஒரு அறிவிப்பு போகாதா, இங்கிருந்த சங்கி மங்கிகள் துள்றதுக்கும் உலகத்தில் இஸ்லாமிய எதிரிகள் துள்றதுக்கும் இழிவு நாட்டிகள் கொதிக்கிறதுக்கும் இந்த ஒரு அறிவிப்பு போதாதா? அப்புறம் விதவிதமா வீடியோ என்ன போட்டோ என்ன பாருங்க, அப்கானுக்கு தாலிபானுக்கு பயந்து மக்கள் அப்படியே தலைதறிக்க ஓடுறாங்க, தாலிபானுக்கு பயந்து மக்கள் ஃபிளைட்ல கும்பல் கும்பலாக ஏறுறாங்க, தாலிபானுக்கு பயந்து மக்கள் அப்படியே ஏர்போர்ட்ல நிரம்புறாங்க, ரன்வேலாம் ஓடுறாங்க, மக்கள் டயர் பிடிச்சிட்டு தொங்குறாங்க, என்னென்னமோ கதையை அளந்து விடுறான். எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. அல்லாஹ் நாடினால் இன்ஷாஅல்லாஹ் இந்த உண்மைகளை அடுத்த வாரம் பேசுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாலிபான்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சுன்னத்தை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் உங்களை கண்ணியமான உம்மத்தாக, தலை சிறந்த உம்மத்தாக, இஸ்ஸத்தான உம்மத்தாக, வெற்றி பெறும் உம்மத்தாக இந்த உம்மத்தை ஆக்குவான் என்பதுதான் அல்லாஹ் கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.